மாஸ்க் எடுத்துருவா தைரியமா சொல்றீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு மூன்று நாட்கள் முன்னாடி இந்த மாதிரி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடத்த போறோம்னு ஜூன் 1ஆம் தேதின்னு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த லாக்டவுனே இன்னும் முடியல, 18ஆம் தேதி முடிகிறதா இருந்தது, அதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க 31ஆம் தேதி வரைக்கும். எனவே 31ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் வச்சுட்டு 1ஆம் தேதி எப்படி தேர்வு நடத்த முடியும் அப்படின்னு நாங்கள்லாம் மாணவனையும் சரி, திராவிட முன்னேற்ற இளைஞரனையும் சரி, மாணவனையும் சரி, ஒரு அமைப்பாளர் கூட்டம் காணொலி மூலமாக ஒரு அமைப்பாளர் கூட்டத்தை நடத்தி எல்லாரும் விவாதம் பண்ணோம். அதில் வந்து கண்டிப்பாக அதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொன்னாங்க. அவங்க ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வந்து தீர்மானமாக நிறைவேற்றி இந்த மாதிரி தேர்வை ஒத்தி வைக்கணும். மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிற மனநிலை இல்லை, ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவங்களோட பாதுகாப்பு, மாணவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம், அதனால் தேர்வை தள்ளி வைக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அதன்படி அடுத்த நாளே வந்து அரசு வந்து 10ஆம் வகுப்பு தேர்வை வந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. அதுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். இருந்தாலும் இப்போ ஜூன் 15ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறது வந்து இது போதுமானதா? ஏன்னா திருப்பி வந்து சென்னையில் வந்து நம்பர் ஆஃப் கொரோனா கேசஸ் வந்து நேற்று திருப்பி அதிகரிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த 15 நாளில் சரியான ஏற்பாடுகளை பண்ணி அதுக்கப்புறமா இந்த தேர்வை நடத்தணும். தேர்வு ரத்து பண்ணணும்னு நான் கேட்கல. திராவிட முன்னேற்ற தலைவருக்கும் சரி, மாணவர்களையும் இளைஞர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கறது, இந்த தேர்வை ஒத்தி வைங்க. சகஜமான ஒரு நிலை திரும்பி வந்து இந்த கொரோனா வந்து பாதிப்பு வந்து சகஜமான கம்மி பண்ணதுக்கப்புறம் இந்த தேர்வை நடத்தினா மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு வசதியாக இருக்கும்னு எங்களுடைய மனு வந்து நம்முடைய கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அளிச்சிருக்கோம். கொரோனா வந்து கொஞ்சம் பாதிப்பு கம்மியாகணும், மற்ற மாநிலங்களில் நடத்துறாங்கன்னு மந்திரி அமைச்சர் சொன்னார். கேரளாவில் நடத்த வந்து 27-28 அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு வந்து தொற்று வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 9 பேர் 10 பேர் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமாக சென்னையில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதைவிட்டு சொன்னால் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் சொன்னார், இன்னும் 2-3 நாள் நாங்கள் அறிக்கை விட போகிறோம், உங்களுடைய கூட்டங்கள்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் நீங்கள் காணொலி காட்சி நடத்துனீங்க, நீங்கள் தீர்மானம் போட்டீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதனால் நல்ல முடிவு அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. வந்து இந்த தள்ளி போடுறதும் அடுத்த தள்ளி போட்டாலும் எக்ஸாமை நாங்கள் அப்போ எப்போ நடத்த முடியுன்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டுங்க. இப்போ கல்வி முக்கியம் தான், அதோட உயிர் முக்கியம் இல்லை, பசங்களோட உயிர் முக்கியம். அதனால கொரோனா பாதிப்பு வந்து கம்மியானதுக்கப்புறம், சகஜமான நிலை வந்ததுக்கப்புறம் தேர்வு நடத்தணும். எல்லாருக்கும் பாதுகாப்பு, இப்போ பிபி வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் கொடுக்க முடியுமா? 1 லட்சம் டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்புறம் 9.5 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க, 10 பேர் தான் வந்து ஒரு கிளாஸ் ரூம் உட்கார வைக்க போகிறோன்றாங்க. அது எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெளிவாக அதில் அவங்க முடிவு எடுத்துட்டு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம மாற்று வழியில எதுவும் கொடுக்கல. சில வழிகள் பின்பற்றுங்க. மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு வேணும். மாணவர்களும் தைரியமா வந்து தேர்வு எழுதணும். இப்போ தேர்வு எழுதும்போது டீச்சரா ஃபுல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு பிபிஐ கிட்ட போட்டுருந்தாங்கன்னா மாணவர்கள் எழுத முடியுமா, இல்ல ஒரு டவுட் கேட்க முடியுமா டீச்சர் கிட்ட? சோ இதெல்லாம் சரி பண்ணிட்டு தேர்வு நடத்துங்கன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? நன்றி.